திமுக அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே மின்வெட்டு தானா? ஏன்னா எப்போ திமுக ஆட்சிக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் மின்வெட்டு மின்வெட்டு மின்வெட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இது ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை திமுக அதை ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்களா? திமுக கொள்கையாக வச்சுருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்லவங்க ஆட்சி பண்ணால் வெளிச்சம் வரணும், மக்கள்லாம் சுபிட்சமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. திருட்டுத்தனமாக சம்பாதிக்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு இருட்டு தானே அவங்களுக்கு வந்து தேவையாகப்படும். விடியல் ஆட்சி சார் இது, அதுதான் அவங்க விடியல் வந்து ஏற்கனவே வெளிச்சமாக இருந்தது, இருட்டாக்குறதும் அதுக்கப்புறம் வெளிச்சம் வரும்ல, அதனால இருட்டாக்குறாங்க, அப்புறம் வெளிச்சம் கொடுப்பாங்க. இது என்ன சார் புது கான்செப்டால இருக்கு? இருட்டு வெளிச்சம் வரலாம், முதல்ல இருட்டில் இருந்தா தான் உனக்கு வெளிச்சம் தெரியும். வெளிச்சத்துல இருக்க வெளிச்சத்துல இருக்க சொல்ல இவங்க விடியல் தரேன்னாங்க. இப்போ வந்து அது வெளிச்சமா இருந்ததை இவங்க பண்ண முடியல, அதனால இருட்டாக்கிட்டு அப்புறம் வெளிச்சம் தரும். சரி சார், முதல்ல பாலிடிக்ஸ் அப்புறம் கூட பேசுவோம் சார். உங்க வீட்ல கரண்ட் இருக்கா சார்? நான் எங்கள் வீட்டு கரண்ட் இல்லைன்னு இல்லை, அதாவது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அறிவிக்கப்படாத மின்தடை, மின்வெட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், மின்தடை சார். மின் வெட்டுன்னு சொல்லணும் சார், அந்த வார்த்தை பிரயோகம் வந்து அமைச்சரே சொல்றாரு சார், மின் தடை எல்லாம் கிடையாது, இது மின் வெட்டு. அது மின் வெட்டுன்னு சொன்னீங்கன்னா மின் வெட்டு கிடையாது, இது மின் தடை. இல்லை, மின் வெட்டுன்றது அணில் கடிச்சு வெட்டுறது வெட்டு, தடைன்றது அது தானா வர்றது. அரசாங்கத்தினுடைய ஊன்னு சொல்லலாம் புய்ப்புன்னு சொல்றாங்கிற மாதிரி இருக்க, அரசாங்கத்தினுடைய செயலிழந்த தன்மை அல்லது விருப்பத்தன்மையின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருட்ட வச்சிருக்கணும்னு அவங்க வந்து ஆட்சி நடத்துறாங்க. திமுகவுக்கு அடிப்படை கொள்கையே மின்சாரத்தை பத்தி எந்த காலத்திலயும் கவலைப்படலை. அந்த மின்சாரத்துல ஏதாவது கமிஷன் கிடைக்குமான்னு கவலைப்பட்டிருப்பாங்களே ஒழிய மின்சாரத்தை எப்பவுமே கவலைப்பட்டதில்ல. 2006 இருந்து நீங்க அந்த முதல்ல போட்டதுல சொன்னீங்க, 2006 இருந்து 2011 வரைக்கும் என்ன நடந்தது? சதன் கிரீட வந்து நம்ம பொறியாளர் செல்வராஜ் இருக்காரு, அவருக்கு தெரியும். சதன் கிரீட வந்து நேஷனல் கிரீடோட இணைக்காம வச்சிருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கு பிறகுதான், அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் சதன் கிரேட்டை கொண்டு போய் நேஷனல் கிரீடோட இடிச்சு திருவள்ளத்தில் வந்து அங்கே வந்து இது போட்டு கொண்டு வந்து அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை வெளி மாநிலங்களில் இருந்து பெறுவதற்கு கூட வழியில்லாத நிலையில் இருட்டாட்சி நடத்தது திமுக. ஆற்காடு வீராசாமியினுடைய சாதனையின் கூட திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அதுக்கு பிறகு காற்றலை மின்சாரத்திற்கு தனியாக கொண்டு வரத்துக்கு லைன் போட்டது அதிமுக. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இன்னும் சொல்ல போனால் ஆசியாவிலே அதிக காற்றாலை மின் உற்பத்தி செய்து காட்டியது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி. இது எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க சார், ஆனால் இருக்கு, ஆனால் இப்போ கரண்ட் இல்லையே. இல்லைங்க, நான் மின்சாரத்தில் மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கினது அதிமுக. எப்போ 70% மின்சாரம் தர முடியாத ஒரு துப்புக்கட்ட ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது, அதை நீக்கிட்டு மக்கள் புரட்சி தலைவி அம்மாவை ஆட்சி கொண்டு வந்ததுக்கு பிறகு 5 ஆண்டுகளில் அதை சரி பண்ணாங்க. அதை தொடர்ந்து எடப்பாடியார் ஆட்சி இருக்க சொல்ல அதை நிலைநிறுத்தி ஆட்சியை விட்டு இறங்க சொல்ல தமிழ்நாட்டில் மின் மிகை மாநிலம். அதனால தான் வெளிநாட்டிலிருந்து தொழில் தொடங்கிறதுக்கு கூட இங்கே தேடி வந்தாங்க. மின்சாரம் இல்லைன்னா எந்த தொழில் தொடங்க முடியும்? அதனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து இன்றைக்கு இருக்கின்ற நவீன உலகத்தில் மின்சாரம் தான் எல்லாத்துக்கும், அது தொழில் உற்பத்தியாக இருந்தாலும் தனி மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் பெறுவதாக இருந்தாலும் மின்சாரம் தேவை. அதை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வகைப்பாடுகள் உண்டோ அத்தனையும் பயன்படுத்துகிறாங்க. அது போதாத நேரத்தில் தனியார்கிட்டே இருந்து மின்சாரத்தையும் வாங்கி அதிக விலை கொடுத்தாங்கன்னு கூட குற்றச்சாட்டு இருந்தால் கூட மக்களுடைய தேவைக்காக மக்களுடைய தொல்லைகளை குறைப்பதற்காக அதையும் நாங்கள் அரசாங்கம் ஏற்றுக்கோன்னு சொல்லி செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மின்சாரத்தை தேவையான அத்தனை மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணீங்க. ஆனா இப்ப மக்களுக்கு பிரச்சனை இல்ல, அத்தனையும் இவங்க எதுவும் பண்ணல, அத்தனையும் கொடுத்து மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கியும் தந்து மின் கட்டணத்தை உயர்த்தாம இருந்தாங்க. மக்களுக்கு எது அடிப்படை தேவையோ அந்த அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை வர சொல்ல மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து மின்சாரத்தை இலவசமாகவே தரக்கூடாது, அப்படி தந்தால் வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி புதிய சட்டங்கள் வந்தப்போ கூட
அந்த பணத்தை அரசாங்கம் கட்டுன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும், பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத இலவச மின்சாரத்தை தரம் தந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம் விலையே இல்லாமல் தந்தது அதிமுக ஆட்சி. இவ்வளவும் தந்து மின் தட்டுப்பாடாக தமிழ்நாட்டில் இல்லைன்ற நிலையை உருவாக்கணும். மின்சாரத்தை ஆட்சி போனாலும் நாங்கள் மின்சாரத்தை தரமாட்டோம் சொன்னது திமுக ஆட்சி. ஆனால் அந்த மின்சாரத்தை தருவதுதான் எங்களுடைய முதற்பணின்னு சொல்லி அதை செஞ்சு காட்டினது. 100% வெற்றி பெற்றது. முழுமையான மின் தட்டுப்பாடு இல்லாமல், மின்வெட்டு இல்லாமல், மின்சாரத்துக்கு விடுமுறை விடாமல், மின்சாரத்துக்கு காரணங்களை சொல்லி தடைப்படுத்தாமல் முழுக்க முழுக்க மின்சாரத்தை வந்து தந்தது அதிமுக ஆட்சி. ஆனால் இந்த 2 வருஷத்தில் அதெல்லாம் என்ன ஆச்சு? இவங்க ஒன்றும் புதுசாக செய்ய வேணாம், இருந்ததை அப்படியே கடைபிடிக்க முடியாமல் ஏன் ஆச்சு? இன்னைக்கு மின்சாரத்தை வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன காத்தடிச்சதுனா மின்சாரத்தை நிறுத்திடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, மழை வந்துடுச்சு, மரம் அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்னது போக இப்போ மரம் கிளை பட்டுருச்சு, அதை பட்டுருச்சு. ஆனால் இதனால் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்கல்ல சார். அரசுக்கு எதிரான மனநிலைக்கு தானே போவாங்க, அதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? ஏங்க, இப்போ மற்ற துறைகளில் அல்லது மற்ற திட்டங்களில் மக்கள் அதிருப்தி இல்லையா? இந்த அரசாங்கம் அதை பற்றியே கவலைப்படலையே. அவங்க வந்து ஐபேக் நிறுவனம் மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்தை வச்சு 380 கோடி கொடுத்து இது சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பி இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்க சொல்ல எப்படி நீங்கள் வந்து மக்களை பற்றி கவலைப்படுவாங்க? மக்களை பற்றி கவலைப்படுறவங்கள தான் மின் கட்டணத்தை உயர்த்தின போய் கவலைப்பட்டுருக்கணும். இப்போ 2வது முறை மின் கட்டணம் உயர்த்துறாங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில். இப்போ மறுபடியும் மின் கட்டணம் உயரும், ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்துவோன்னு சொல்லி அதை வந்து நடைமுறையில் கொண்டு வராங்க. யாராவதுக்கு வந்து அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சி கேட்குதா? அன்னைக்கு இருந்த தொழிற்சங்கங்கள்லாம் இன்னைக்கு எங்கே போச்சு? அன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனைக்கு எவ்வளோ கொந்தளிச்சாங்க. இன்னைக்கு புதிய ஆட்கள் நியமிக்கப்படவில்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஆள் பற்றாக்குறை இருக்குது. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மின்வெட்டு நடந்தால் ஒரு இடத்துல தடைப்பட்டதுன்னா அதை உடனே படுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இவங்க வந்து அது ஒரு சாதனையாக வச்சுக்கிட்டு அப்போது மின்சாரத்தினுடைய பயன்கள் குறையும், கன்சியூம்ஷன் குறையும்னு சொல்லிட்டு இவங்க மின்வெட்டை வந்து அது ஒரு அமல்படுத்துறதுக்கு அது ஒரு தடையாக அது ஒரு வகையாக வச்சுருக்காங்க. ஆக இவங்களுக்கு நோக்கம் வந்து மின்சார பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்பது தானே தவிர மக்களுடைய தேவைக்கு தக்க மின்சாரத்தை தரலன்ற இந்த ஆட்சியினுடைய எண்ணமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மின்சாரத்துறைக்கு அமைச்சரே இல்லை. மின்சாரத்துறைக்கு இருந்த அமைச்சர் டாஸ்மாக் விற்பனையை பெருக்கிறதுல கவனம் செலுத்த 100% மின்சாரத்தை வழங்குவதற்கு செலுத்தி இருந்தால் இன்னைக்கு இந்த நிலைமை வரும். டாஸ்மார் அதாவது இன்னைக்கு மின்சாரத்தை கவனம் செலுத்த வேண்டிய அமைச்சர் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சாராய கல்யாண மண்டபத்தில் வைக்கலாமா, விளையாட்டு திடலில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மணமகிழ் மன்றம்னு சொல்லிட்டு சந்துக்கு 4 இடத்துல சாராயம் வித்துட்டு இருக்காரு. கோயம்பேடு மார்க்கெட்டில் கொண்டு போய் காசை போட்ட உடனே சரக்கு வர மாதிரி மிஷினை கொண்டு வந்து நிறுத்துறாரு. இதில் செலுத்துகிற கவனத்தில் இன்னைக்கு திமுக சாலை ஆலை அதிபர்கள் உற்பத்தி செய்கின்ற சாராயத்தை விற்பதற்கு கவனம் செலுத்துகின்ற இந்த அரசு ஏன் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதிலோ அல்லது வழங்குவதிலோ ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில் வழங்குவதிலோ அல்லது மக்களுக்கு தேவையான தருவதிலோ ஏன் செலுத்துகிறதா நீங்கள் மக்களுடைய கேள்வி.